படத்தில் வந்து நான் ஹீரோயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் சார். அவர்கிட்ட இன்னும் டேட் கன்ஃபார்ம் பண்ணல, நான் அவர்கிட்ட போய் பேசணும், டேட் கன்ஃபார்ம் பண்ணணும். பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டரைசேஷன் பிரகாஷ்ராஜ் சாருக்கு. அவர் வந்து அவரே மிகப்பெரிய ஆக்டர் இல்லை, அவர் வந்து இஸ் அ ஆக்டர், ரியல் ஆக்டர். நல்லா எதையும் எடுத்து அசால்ட்டாக செய்யக்கூடிய, உடனே அந்த கேரக்டராக மாறி அதில் சில ஒண்டர்ஸும் மேஜிக்கும் பண்ணுற மிகப்பெரிய அற்புதமான ஒரு நடிகர். அவருக்கு மொத்தமே ஒரு 12 நாள் தான் ஒர்க், ஆனால் ஃபுல் படத்தை அவர் ரூல் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர், ரொம்ப நல்லா, ரொம்ப அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். நல்லா அவரை வந்து அவர் அவரோட டோனுக்குள்ளேயே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி, ஒரு அவருடைய பார்வையும் அவர் லுக்கும் அவர் பார்க்குறதும் அவர் அந்த சிகாரை வச்சுட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணுற அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு மேனரிசம் பிளான் பண்ணியிருக்கேன். அவருடைய டயலாக் டெலிவரி, அவர் பார்க்குற விதம், கஞ்சா கருப்பாவுக்கும் அவருக்கும் நடக்கிற சில சீன்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப லைவ்லியாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் டெஃபினட்டாக. அது அது மாதிரி அப்புறம் ஸோ அது அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஃபாதிரியாராக ஆக்ட் பண்ண வைக்கணும்னு இருக்கிறேன். அப்புறம் நரேன்னு நண்பர்களில் ஸ்ரீகாந்துக்கு அப்பாவை நடித்தார் இல்லையா, அவரை ஃபாதர் கேரக்டரில் புக் பண்ணுறக்காக பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி, அது பாம்பேலேருந்து ஒரு மாடல் பண்ணுறாங்க. அப்புறம் ஹீரோயினுக்கு தம்பி ஒரு கேரக்டர், அப்புறம் ஒரு குக் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர், அதுக்கு இன்னும் ஆர்டிஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணல. இப்படி நிறையா காஸ்டிங் நிறையா இருக்குது, நிறையா 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 ஆர்டிஸ்ட் இருக்காங்க படத்தில். ஆமாம், எனக்கு தமிழ்நாடே சாவித்திரியை பற்றி பேசுதே, புது சாவித்திரியை பற்றி. அதை கூட தானு சார் சொல்லார், என்னம்மா தம்பி, அன்னைக்கு கூட தானு சார் சொன்னார், என்னம்மா தம்பி சாவித்திரியை பயங்கரமாக பிடிச்சிட்டு வந்தியம்மா அப்படின்னார். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு சாவித்திரியை, ஃபென்டாஸ்டிக் ஆக்ட்ரஸ். ஒரு சாவித்ரி மேடமுக்கு உண்மையாக ஒரு பேத்தி இருந்து, அந்த பேத்தி அவங்கள மாதிரியே நடித்தாங்க அப்படின்னா, ஒரு கான்டெம்பரரி ஆக்டிங் அவங்க கொடுத்தாங்கன்னா அது எப்படி இருக்கும், அப்படி தான் இந்த பொண்ணு ஆக்ட் பண்ணாங்க. அதனால தான் அவங்களுக்கு சாவித்ரினே பேர் வச்சிட்டேன். இப்போ அன்பியாரில் நிலாவுன்னு பேர் வச்சேன், இதில் சாவித்திரின்னு வச்சாச்சு. அதில் ஏன் நிலான்னு வச்சேன்னா, ஓகே சார், சூர்யா அப்போ அங்கே அந்த பக்கம் ஒரு சூர்யா நடிக்கிற ஒரு படம், அதில் ஒரு ஹீரோயின் நிலாவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சூர்யா நிலா அப்படின்னு ஒரு கணக்குக்கு அப்படி ஒரு பேர் வச்சேன். பட் இது வந்து உண்மையாகவே எனக்கு அப்படி தோணுச்சு, இந்த பொண்ணு நடிக்கும்போது சரி இவங்க என்னடா சாவித்ரி மேடம் மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு தோணுச்சு, அந்த மேஜிக் இருந்துச்சு, அதனால் அந்த பேர் வச்சேன். ஷீ இஸ் டெஃபினெட்லி ஃபென்டாஸ்டிக் ஹீரோயின். கிடையாது, ஒரு இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ண ஒரு 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 மியூசிஷியன், அவரை புதுசாக வந்த ஒரு மியூசிக் டைரக்டர், இவங்களுக்குள்ள நடந்த ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு போகும்போது, அப்படி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேர் இருக்காங்களே. அந்த காலத்துல இருந்து எடுத்தீங்கன்னா தியாகராஜ பாகவதர், அதுக்கப்புறம் பி.யு. சின்னப்பா சார், அதுக்கப்புறம் கேவி மகாதேவன் சார், அதுக்கப்புறம் எம்எஸ் விஸ்வநாதன் சார், அப்புறம் இளையராஜா சார், இன்றைக்கி ரகுமான் சார். இது வந்து காலத்தினுடைய கட்டாயம், ஒருவரனுடைய ஒருவரனுடைய வழித்தோன்றல்களாக தான் அவங்கள எடுத்துக்க முடியும், வழி வேறு எப்படி எடுத்துக்க முடியாது. இது 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 ஒரு இமேஜினரி ஸ்டோரி. ஒரு வந்து ஒரு ஒரு ஷேக்ஸ்பியர் நாவலை தழுவி, ஒரு ஷேக்ஸ்பியர் நாவலில் ஒரு ஒரு இது ஒத்தலோ ட்ராமாலாம் இருக்கு இல்லையா, அந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு இன்டென்சிட்டியை ஒரு ரெண்டு மியூசிக் டைரக்டர்களுக்கு நடுவில் வச்சு அதை எப்படி ஒரு மாடர்னான ஒரு ஒரு கான்டெம்பரரியான ஒரு மீடியாவில் எப்படி ப்ரெசன்ட் பண்ணலாம், ஒரு கான்டெம்பரரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் எப்படி ப்ரெசன்ட் பண்ணலாம் அப்படின்ற முயற்சி தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு, இப்போ செகண்ட் ஷெட்யூல் டுவெல்த்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, டுவெல்த்துலேருந்து மந்த் எண்டு வரைக்கும் போகுது.
அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 10th டுவெண்ட்டியத் வரைக்கும் கண்டினியூஸாக போகும். ஸோ ஆகஸ்ட் முடியும் பொழுதே நான் கிட்டத்தட்ட ஒரு 75% படம் முடிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சாங்ஸ் நான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பிரம்மாண்டமாக நல்லா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணி அந்த சாங்ஸ் எல்லாம் பண்ணணுன்னு இருக்கிறேன். எல்லாமே நல்லா நடந்துகிட்ருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி என்னோடய பிளான்ஸ் ஸோ ஃபார் ஸோ குட். ஃப்யூச்சர்லேயும் கரெக்டாக இந்த இசைக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். கேமராமேன் மிஸ்டர் சவுந்தரராஜன், இப்போ மாற்றான் படத்தில் அவர் தான் கேமராமேன். ரொம்ப ரொம்ப அசாத்தியமான ஒரு ஒரு அசால்ட்டாக மிகப்பெரிய சில பேர்லாம் நான் இப்படி கஷ்டப்பட்டு பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் அப்படி அசால்ட்டாக ஒன்றர் பண்ணுறாரு. அப்படி ஒரு மிகப்பெரிய எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகிருக்கு. அது வந்து அந்த தொழிலின் அடிப்படையில் தான். அவனுடைய ஒரு அசாத்திய அசாத்திய அசாத்தியமாக பல விஷயங்களை பெரிய பெரிய விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் விஷயத்தில். எப்போவுமே எதையுமே ரொம்ப மக்களோட ஷேர் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அந்த மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கம்போசிங் ட்ராக்கை இது வரைக்கும் தத்தக்காரில் தான் தன்னனா தன்னனான்னு பாடுற ஒரு கம்போசிங் ட்ராக் இருக்கு இல்லையா, இது வந்து மக்களுக்கும் நான் வந்து ஆடியோவை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப்பில் வந்து லிங்க்ல அதாவது www.youtube.com/ இசை த மூவி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு லிங்க் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அதில் வந்து என்னுடைய கம்போசிங் ட்ராக்கை நான் ஃபஸ்ட்டு பப்ளிக்குக்கே கொடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து மக்களுக்கு தெரியாமல் எதுவுமே செய்கிறது நல்லதில்லை. மக்களோட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா மக்கள் தானே, மக்கள் தான் நம்மளை வாழ வைக்கிறது. ஸோ மக்களோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் அந்த லிங்க்கை நான் மக்களுக்கு கொடுத்துருந்தேன். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்குது. நிறையா பேர் அவங்களே அந்த இதை டவுன்லோட் பண்ணி பாடி அந்த ட்ராக்கை கொடுத்துருக்காங்க. அதில் செலக்ட் பண்ணதெல்லாம் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ மக்களிடமிருந்தே ஒரு லிரிக் ரைட்டரையும் மக்களிடமிருந்தே ஒரு பாடலுக்கு ஒரு நல்ல மேல் சிங்கர் ஃபீமேல் சிங்கர் ரெண்டு பேரையுமே நான் செலக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டு தான் அதை பண்ணியிருக்கிறேன். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. மேலும் மேலும் அதை வந்து நீங்கள் இன்னும் நிறைய பேர் அதை பாடி அனுப்புங்க. நல்ல டேலண்ட்ஸில் ஒருத்தர் நான் கண்டிப்பாக சூஸ் பண்ணி என் இசை படத்தில் நான் அவங்கள பாடகரை அறிமுகப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஸோ ஏற்கனவே நடந்துகிட்ருக்க விஷயத்தை இன்னும் துரிதப்படுத்துவதற்காக என்னுடைய ஆன்லைன் மீடியா பார்ட்னர் பிஎன்வுட்ஸ் மூலமாக இதை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ www.youtube.com/ இசை த மூவி அப்படின்னு போய் அதில் பார்த்தீங்கன்னா அந்த டியூன் இருக்கும். அந்த டியூனோட -1 ட்ராக் வேணும்னா நீங்கள் அதுக்கு வந்து இசைன்னு எஸ்எம்எஸ் பண்ணி எஸ்எம்எஸ் டைப் பண்ணி 54646க்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு -1 ட்ராக் கிடைக்கும். அந்த மைனஸ் ட்ராக்கை பாடி யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணலாம். அதில் யூடியூப்பில் கூட நான் எந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும்னு அனுப்பிச்சிருக்கேன் அதுக்கும் அனுப்பிச்சி விடுங்க. பிஎன்வுட்டுக்கும் நீங்கள் அனுப்பிச்சி விடலாம் இதுக்கு. ஸோ பெஸ்ட் சிங்கரை நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்கள செலிபிரிட்டி ஒன் டே தே ஆர் கோயிங் டு பி த செலிபிரிட்டி சூன். அதுக்கு நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நான் விஷ் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் வித் மீ. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஷெடியூலை பற்றி நான் ஸ்டில்ஸ் எல்லாத்தையுமே ஆடியன்ஸோட பிஎன்வுட்ஸ் நேயர்களோடு நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். கூடிய சீக்கிரம் செகண்ட் ஷெடியூல், இப்போது ஜூலை 12th செகண்ட் ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ
என்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையுமே நான் வேன் ரூட்ஸோட நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன். மக்களோட என்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அப்டேட் பண்ணி கொடுக்குற வேன் ரூட்டுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன். வேன் ரூட் நேயர்களை மீண்டும் மீண்டும் நான் சந்திப்பேன். தேங்க்யூ.